2021 ஆம் ஆண்டு தேர்தலில் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இரண்டு முக்கிய தலைவர்கள் இல்லாததால் நடைபெறவுள்ள தேர்தல் அனைத்து கட்சிகளுக்கும் புது தேர்தல் தான் என கூறியுள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பல்வேறு இடங்களில் தேமுதிக கல்வெட்டை திறந்து வைத்து கழக கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் தேமுதிக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். மேலும் தர்மபுரி மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவனின் மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தர்மபுரி மாவட்டம் சார்பாக பெரியாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், தேமுதிக சாதாரண கட்சி இல்லை என்றும் ஆண்ட கட்சிக்கும் தற்போது ஆளும் கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய கட்சி என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசியலில் இனி ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்றால் அது தேமுதிகவிற்கு மட்டும்தான் எனவும் அவர் கூறினார். ஏன்னா இந்த கட்சி சாதாரண கட்சி இல்லை. ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களுக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் என்கின்ற ஒரு உத்தமர் பின்னாடி வந்த இளைஞர்கள் பட்டாளமும் தாய் குலங்களின் பட்டாளம் இன்னைக்கு எந்த கட்சியிலும் கிடையாது. நமக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க இந்த 16 ஆண்டு நம்ம போகாத ஊர் இல்லை, கிராமம் இல்லை, நம்ம போகாத தொகுதி இல்லை. அத்தை கிராமங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. காசு, கோட்ரு, பிரியாணி, புடவை, கோடம் கொடுக்காம எந்த கட்சிக்கும் கூட்டம் வர்றது கிடையாது. இதுதான் உண்மை. நீங்க டிவியில பாக்குறது அத்தனையும் மாயை. ஆனால் உண்மை எங்க இருக்கு? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டு அரசியலில் இனி ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்றால் அது உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்துல சொல்றேன். பாருங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க என்னென்ன ஆக போகுதுன்றதை மட்டும் பாருங்க. ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் ஏற்கனவே 50 ஆண்டுகால ஆட்சி பண்ணி முடிச்சிட்டாங்க. இனி அவங்க செய்யறதுக்கோ சொல்றதுக்கோ ஒன்றும் இல்லைங்க. அதனால் எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருந்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் தாய் குலங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எதிர்காலம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு சிங்க நிகர் தலைவருக்கு இணையாக மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக நம்ம இருக்கோம். நம்ம யாருக்கும் பயப்பட தேவை கிடையாது, எதற்காகவும் நம்ம வந்து ஒதுங்க தேவை கிடையாது. நம் படை தோற்கல, இப்ப வேற யார் ஜெயிக்க முடியும்? முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்த மாத இறுதி அல்லது மார்ச் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றார். ஒரு பெண் என்ற முறையில் சசிகலாவை ஆதரிப்பதாக தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவரது வருகை தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். 234 தொகுதிகளிலுமே மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிக்கவும் செஞ்சிட்டோம். எனவே செயற்குழு பொதுக்குழு அறிவித்தவுடன் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் இருக்கும். அதற்கான ஆயத்தமான பணிகளை நாங்கள் இப்போ மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். அவங்களுடைய இன்னைக்கு விடுதலை ஆக வேண்டியது, அவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதுனால அவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க முதல்ல உடல்நலம் பெற்று வரணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வரட்டும்,
அதிமுகவில் என்ன நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம், அது ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம். அதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பட்டு அவங்க நல்லபடியாக ஹெல்த்து நல்லாயி சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். செயற்குழு பொதுக்குழு முடித்த பிறகு எங்களுடைய பிரச்சாரம் தொடங்கும். அது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்கள் கட்சி வளர்ச்சிக்கான பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறீங்களா, இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கி நான் இருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்திட்டு அடுத்தது செயற்குழு பொதுக்குழுக்கு அப்புறம் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க. தேர்தல் அறிக்கையை கொடுத்ததுலேயே கேப்டன் தான் நர்வன் 2006 அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கி பல மாநிலங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி கூட வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு லான்ச் பண்ணியிருக்காரு. லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி கெஜ்ரிவால் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நிறைய நம்ம கிட்ட திட்டங்கள் இருக்கு, அதற்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். தேர்தல் நேரத்தில் தேமுதிக சார்பில் செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்ற அவர் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். நான் என்ன சொன்னேன், இப்ப அந்த கூட்டணியில் இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். காலதாமதம் படுத்த தேவையில்லை, அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் முடிவெடுத்தா எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தா வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கு. அது காலதாமதம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, அதை துரிதப்படுத்துங்கள்னு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த நிமிடம் வரைக்கும் அந்த கூட்டணியில் தான் எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் சொன்னேன், செயற்குழு பொதுக்குழுக்கு அப்புறம் அறிவிப்பது தான் இறுதியான ஒரு அறிவிப்பாக இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியில் தான் இருக்கும். இன்னும் 2 தான் இருக்குது. பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் தேர்தல் வந்துடும். ஏப்ரல் மேலே ஏப்ரல் எண்ட் ஆர் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கட்டாயம் தேர்தல் வரப்போகுது. ஸோ டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால எதுக்கு காலதாமதம் பண்ணி அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுத்தால் போய் மக்களை சந்திக்க அந்த ஒரு வெற்றியை மிக பிரகாசமாக அதை நம்ம கொண்டு வர முடியுன்றது என்னுடைய கருத்து.